நேம் பிரைட் ஆயிடுச்சு சார். ஒரு செகண்ட் ஒரு மாதிரி இருந்தது, பிரைட் ஆயிடுச்சு. என்னோ இப்பதான் லைட் போட்ட மாதிரி இருக்குது, ஒரு ஃபீல் தெரியுது. இது வந்து வேற ஃபீல்டுங்க, ஆழ்ந்த உறக்கத்தை. என்ன பேர் சொன்னீங்க? ரவிக்குமார். ரவிக்குமார், ஆமா. ஆழ்ந்த உறக்கத்தை ரவிக்குமாரனுடைய எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம ஒரு செகண்ட் ஓப்பனா பாத்தீங்க. ஆழ்ந்த உறக்கம் இப்ப சம்பவிச்சது, அவ்வளவுதான். ஆழ்ந்த உறக்கத்துல ஆள் இல்லைன்னா அது பேர் சமாதின்னு பேர். அதாவது நனவு நிலையில ஒரு ரெண்டு வயசு குழந்தை எல்லாம் சகஜ சமாதியிலயே இருக்கு. அதனாலதான் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் குழந்தைங்க, தூங்கின மாதிரியே இருக்கும். டயர்டே தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா தெரியாம இருக்கு, நம்ம தெரிஞ்சு கடக்கிறோம். கடந்து 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 பிறவி அற்றவராகவே இங்கேயே பண்ணிடுறோம் ஜீவனை. அட போயா, சாவாது பாழாது அப்படி. புரியுதுங்களா? அதுதான். ஆ சொல்லுங்க. ஹரிஓம் சுவாமி. ஹரிஓம் சுவாமிஜி. ஆ சொல்லுங்கம்மா. ஹரிஓம். இப்போ இன்னைக்குதான் முதல் நாளா வந்திருக்கேன் கேக்குறேன். இப்போ இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த பேச்சுல அதுவே வந்து ஒரு பெரிய தியானமா இருக்கு. இந்த தியானத்துல கவனிக்கும் போது எண்ணமும் வரவே இல்லை. அப்படி சப்போஸ் அந்த எண்ணம் வந்ததுன்னு ஏன் திடீர்னு இந்த எண்ணம் வருது அப்படின்ற அந்த கவனிப்பு வாட்ச் பண்றோம். வருது, அது இருக்கு. இப்போ நீங்க கண்ண மூடி பண்ணப்போ எண்ணமே வரல. வரல, சகஜமா இருக்கீங்க. சகஜமா இருக்கீங்க. இது வந்து இந்த சகஜ நிலை வந்து சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது எப்போ வரணும்னா, வீட்டுல ஒரு உணர்ச்சி மயமா ஆர்குமெண்ட் மயமா வரும்பொழுது இது இருக்கான்னு தெரியணும். அப்படி சப்போஸ் அது எண்ணம் வந்தாலும் ஏன் வருது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை கவனிச்சுட்டு மறுபடியும் ஏன் வருதுன்றது கிடையாது. யாருக்கு வருது? யாருக்கு வருது? எல்லாமுமே வந்து உங்களுடைய அந்த ஆள் பாவத்தை. ஆள் பாவம் தான் இல்ல, ஒரு பசு கிட்ட ஒண்ணுமே கிடையாது. பசுன்றதே கிடையாது. இங்க கோத்து விட்டுட்டாங்க. ஆன்மீகம்னு வேற என்னென்னலாம் தேடா வச்சுட்டாங்க. அதுல எண்ணத்துல எல்லாம் உணர்ச்சி இல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உச்ச ஆன்மீகம் ஆழ்ந்த உறக்கம். ஆனா நீங்க வச்சு பண்ணணும், நனவு வாழ்க்கையில பண்ணணும்.